புதுவை அரசு பள்ளி மாணவர்களுக்கு கலைஞர் பெயரில் காலை சிற்றுண்டி திட்டம். முதலமைச்சர் நாராயணசாமி, திமுக எம்பி ஆர் எஸ் பாரதி ஆகியோர் துவக்கி வைப்பு. தீபாவளியை முன்னிட்டு பலகார கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறையினர் அதிரடி ஆய்வு. தீபாவளி வரை ஆய்வு தொடரும் என எச்சரிக்கை. தீபாவளி போனஸ் வழங்க ஜிப்மர் நிர்வாகம் மறுப்பு. இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஊழியர்கள் வாக்குவாதம். தீபாவளி போனஸ் கோரி அங்கன்வாடி ஊழியர்களின் போராட்டம் நள்ளிரவு வரை நீடித்ததால் பரபரப்பு. புதுச்சேரியில் முதல்வர் நாராயணசாமி கடந்த ஜூலையில் பட்ஜெட் தாக்கல் செய்தபோது புதுச்சேரியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி குழந்தைகளுக்கு தற்போது காலையில் பால் தரப்படுகிறது. இது விரிவுபடுத்தப்பட்டு கலைஞர் கருணாநிதி சிற்றுண்டி திட்டம் அமல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். கலைஞர் கருணாநிதி சிற்றுண்டி திட்டத்தின் கீழ் காலை உணவாக கேசரி, இட்லி, பொங்கல், சட்னி, சாம்பார் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கருணாநிதி பெயரில் புதிய திட்டத்தின் தொடக்க விழா காராமணிக்குப்பத்தில் உள்ள ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த விழாவில் திமுக சார்பில் கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கலந்து கொண்டு முதல்வர் நாராயணசாமி முன்னிலையில் காலை சிற்றுண்டி திட்டத்தை தொடங்கி வைத்தார். கலைஞர் கருணாநிதி காலை சிற்றுண்டி திட்டத்தின்படி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பள்ளி மாணவர்களுக்கு இட்லி, பொங்கல், கிச்சடி மற்றும் சாம்பார் சட்னி வழங்கப்படும். மாகி பள்ளி மாணவர்களுக்கு உப்மா, கடலை, புட்டு, சட்னி வழங்கப்படும். இதேபோல் ஏனாம் பள்ளி மாணவர்களுக்கு உப்மா, சட்னி, தக்காளி சாதம், கிச்சடி, கோதுமை உப்மா வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டம் அனைத்து பள்ளி வேலை நாட்களிலும் மழலையர் வகுப்பு முதல் மேல்நிலை வகுப்பு வரை பயன்பெறுவர். இதற்காக ₹12 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தினால் புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் பகுதியில் உள்ள 480க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த 81,000 மாணவர்கள் பயன்பெறுவர். மத்திய அரசு துவக்கவே நாராயணசாமி அவர்கள் புதுவை மாநிலத்தில் துவக்கி இருப்பது இந்தியாவுக்கே வழிகாட்டுவதாக இருக்கிறது. இதை இந்தியா புறாவிலும் பின்பற்ற வேண்டும். பிறகு இது போன்ற திட்டங்கள் அங்கே வாய்ப்பு நிச்சயமாக நிச்சயமாக ஏனென்றால் புதுவையை வழிகாட்டிவிட்டதற்கு பிறகு இது ஒரு சைட்டேஷனாக இருக்கு. புதுவை அரசியல் புதுச்சேரியில் தீபாவளியொட்டி தயாரிக்கப்படும் இனிப்பு மற்றும் பலகார கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர். இந்நிலையில் பாரதி வீதியில் உள்ள வெங்கடேஸ்வரா இனிப்பகத்தில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி தன்ராஜ் தலைமையில் 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து இனிப்புகள் தயாரிக்கும் பகுதிக்கு சென்று உணவுப் பொருளின் தரம், உணவில் கலக்கப்படும் சுவையூட்டி, வண்ணங்களின் தரம் மற்றும் எண்ணெய் வகைகளை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து அதிகாரிகள் கூறும்போது உணவு மற்றும் இனிப்பு கடைகளில் தொடர்ந்து சோதனை நடைபெறும் என்றும், நகரம் மற்றும் கிராமப்பகுதிகளில் ஆய்வு தொடரும் எனவும், உணவுகளில் கலப்படம் செய்வது கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். என்ன இது?
ஜிப்மர் நிர்வாகம் ஊழியர்களுக்கு வருகின்ற தீபாவளி போனஸ் வழங்க மறுத்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதனை கண்டித்து ஊழியர்கள் ஜிப்மர் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த ஜிப்மர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் லேசான தள்ளுமுள்ள ஏற்பட்டு ஆத்திரமடைந்த ஊழியர்கள் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்நுழைய முயற்சி செய்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து ஊழியர்கள் ஜிப்மர் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் அதிகாரிகள் ஊழியர்களிடம் சமாதானம் பேச முயற்சி செய்தனர். ஆனால் ஊழியர்கள் போனஸ் வழங்கும் அறிவிப்பு உடனே வெளியிட வேண்டும், அதற்கான ஆணையில் இயக்குநர் கையொப்பமிட வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்பின் அதிகாரிகள் இயக்குநரிடம் ஊழியர்களின் பிரச்சினை குறித்து ஆலோசனை செய்து போனஸ் வழங்குவதாக உறுதியளித்தது மட்டுமின்றி போனஸ் வழங்க உத்தரவு பிறப்பித்து அதற்கான ஆணையில் கையொப்பமிட அதற்கான நகலை ஊழியர்களிடம் காட்டிய பிறகு ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை கீழியங்கும் அங்கன்வாடியில் சுமார் 500 மேற்பட்டவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 2 காலமாக தீபாவளி போனஸ் வழங்கப்படாமல் உள்ளது. இந்நிலையில் தீபாவளி போனஸ் வழங்க வலியுறுத்தி சுமார் 100 மேற்பட்ட ஊழியர்கள் சாரம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் முன்பு நள்ளிரவு வரை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முத்தியால்பேட்டை தொகுதியில் சுகாதாரமற்ற குடிநீர் வழங்கி வரும் பொதுப்பணித்துறையை கண்டித்து தொகுதிக்குட்பட்ட மணிக்குண்டு அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி தலைவர் ஹரிதாஸ் தலைமை தாங்கினார். மாநில பொதுச் செயலாளர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் மகளிரணி தலைவி ஜெயலட்சுமி, முன்னாள் நகர மாவட்ட தலைவர் மூர்த்தி, நகர மாவட்ட செயலாளர்கள் ஜெயமூர்த்தி, மணிமாறன், கூட்டுறவு பிரிவு இணையமைப்பாளர் ரஞ்சித் உட்பட சுமார் 100 மேற்பட்டவர்கள் கையில் குடம் வைத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் தொகுதி வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இருந்து கோட்டைமேடு வரையிலான யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. 47,97,000 ரூபாய் செலவிலான பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை, கட்டிடங்கள் மற்றும் சாலைகள், கோட்ட செயற்பொறியாளர் சுப்பிரமணியன், உதவி பொறியாளர் ராஜகணபதி, இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், பொதுச் செயலாளர் கண்ணபிரான், புதுவை மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பூக்கடை ரமேஷ் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் புதுச்சேரி கிரிக்கெட் வரலாற்றில் முதன்முறையாக மாநில அளவிலான T20 கிரிக்கெட் போட்டி துவக்க விழா துத்திப்பட்டியில் உள்ள சீக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு போட்டியினை டாஸ் போட்டு தொடங்கி வைத்து பேசுகையில், புதுவையில் இந்த மைதானம் சிறப்பாக அமைந்துள்ளதாகவும், விரைவில் சர்வதேச போட்டிகள் இந்த மைதானத்தில் நடைபெற வேண்டும் என்றும், இளம் கிரிக்கெட் வீரர்களை உருவாக்குவதில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நல்ல முயற்சி எடுத்து வருவதற்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் என்றார்.
துவக்க விழாவில் சபாநாயகர் சிவக்கொழுந்து, அமைச்சர்கள் நமச்சிவாயம், கந்தசாமி, ஷாஜகான், கமலக்கண்ணன், கோகுலகிருஷ்ணன் எம்பி, சட்டமன்ற உறுப்பினர்கள் தீப்பாய்ந்தான், அனந்தராமன், ஜான்குமார், வையாபுரி மணிகண்டன், சுகுமாரன், வெங்கடேசன், முன்னாள் எம்பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், தாமோதரன், சந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் புல்ஸ், லயன்ஸ், பாந்தர்ஸ், ஷாக்ஸ், டைகர்ஸ், டஸ்கர்ஸ் என 6 அணிகள் பங்கேற்கின்றன. லீக்கம் நாக் அவுட் பிரிவில் போட்டிகள் பகல் இரவு ஆட்டமாக நடத்தப்படுகிறது. மொத்தம் 33 போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. முதல் போட்டியில் பாந்தர்ஸ் அணியும் ஷாக்ஸ் அணியும் மோதிய நிலையில் 2 விக்கெட் வித்தியாசத்தில் பாந்தர்ஸ் அணி வெற்றி பெற்றது. புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் உப்பளம் தொகுதி டாக்டர் அம்பேத்கர் சாலையில் ரூபாய் 15 லட்சம் செலவில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இதனை இயக்கி செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். இதன் மூலம் அம்பேத்கர் சாலை மேற்கு பகுதி, பாவேந்தர் வீதி, அவை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நிலவி வரும் மின்பற்றாக்குறை நீங்கும். இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் கனியமுதன், உதவி பொறியாளர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சுரேஷ், அண்ணா தொழிற்சங்க பேரவைத் தலைவர் சின்னதுரை, அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, குணா மற்றும் பாக்யராஜ் ஊர் பிரமுகர்கள் உடனிருந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பஞ்சாயத்து உற்பத்தியாளர் குழுக்களுக்கு கறவை மாடு, ஆடு வளர்ப்பு மற்றும் மாட்டுத்தீவன உற்பத்திக்கு வங்கிக் கடன் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதல்வர் நாராயணசாமி, சபாநாயகர் சிவக்கொழுந்து, சமூக நலம் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கறவை மாடுகள், ஆடுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பயனாளர்களுக்கு வழங்கி சிறப்புரையாற்றினர். குடிசை மாற்று வாரிய தலைவரும் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான தீப்பாய்ந்தான் தலைமையில் நடந்த விழாவில் வில்லியனூர் துணை வட்டார வளர்ச்சி அதிகாரி சிவனேசன், திட்ட அதிகாரி மோகன்குமார், இந்தியன் வங்கி முன்னோடி வங்கி மேலாளர் உதயகுமார், பிடிஓ கலைமதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதியின் காங்கிரஸ் கட்சி சிறப்பு அழைப்பாளர் செந்தில்குமரன் பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் நாராயணசாமி நேரில் சென்று அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் மற்றும் காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் சங்கர், தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் துரை, காங்கிரஸ் பிரமுகர்கள் எம் ஆர் சரவணன், ஏழுமலை உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தொகுதி சேர்ந்த பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. காட்டேரிக்குப்பம் இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது. மாணவர்களுக்கான டாக்டர் கலைஞர் கருணாநிதி காலை சிற்றுண்டி திட்டத்தை மன்னாடிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் டிபிஆர் செல்வம் துவக்கி வைத்து மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கி மாணவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார். பின்னர் நடந்த விழாவில் இந்திய அளவில் முதல் பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தேசிய நீர் விருது பெற்றதை பாராட்டி தலைமையாசிரியர் மற்றும் பள்ளி ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கினார். தனது சட்டமன்ற தொகுதியில் 2வது முறையாக தேசிய விருது பெற்றதை பாராட்டி தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற அறிவியல் ஆசிரியர் ராஜ்குமாருக்கு நினைவு பரிசு வழங்கினார். பாரிஸ் பல்கலைக்கழகம் நடத்தும் அறிவியலை உருவாக்குவோம் என்ற போட்டியில் 2ம் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுத் தொகையையும் வழங்கி சிறப்பித்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் ராஜேஷ்குமார், ஹேமலதா, சுஜாதா, புவனேஸ்வரி, மகேஷ், மணி, சுப்பிரமணியன் ஆகியோர் செய்திருந்தனர்.
புதுச்சேரி நேரு வீதியில் இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஒரு பக்கம் மட்டுமே போக்குவரத்து துறை அனுமதி அளித்திருந்த நிலையில் தற்போது புதுச்சேரி நேரு வீதி வணிகர்கள் சங்கம் சார்பில் முதலமைச்சர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் ஒரு பக்கம் வாகனம் நிறுத்தப்படுவதால் பொதுமக்களுக்கு ஏற்படும் இடர்பாடுகளை விளக்கி கோரிக்கை மனு அளிக்கப்பட்டு தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்தது. அதன் அடிப்படையில் அரசு சிறந்த முறையில் நடவடிக்கை எடுத்து தற்போது நேரு வீதியில் இரண்டு பக்கங்களிலும் இருசக்கர வாகனங்களை நிறுத்திக் கொள்ள அனுமதி அளித்துள்ளது. ஆதலால் புதுச்சேரி நேரு வீதி வணிகர்கள் சங்கம் இத்தகவலை வெளியிட்டு நேரு வீதியில் இரண்டு புறமும் வாகனங்கள் நிறுத்திக் கொண்டு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிச் செல்லலாம் எனவும், பொதுமக்கள் தீபாவளி பண்டிகையை சிறப்புடன் கொண்டாடி மகிழ தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளனர். புதுச்சேரியில் சமீப காலமாக கொலை சம்பவங்கள், குற்றச்செயல்கள் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் பண்டிகை காலம் என்பதால் உருளையன்பேட்டை காவல் சட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வாளர் சுஜித் தலைமையிலான போலீசார் ரோந்து சென்றனர். இதில் உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை அரசு பள்ளி மாணவர்களுக்கு கலைஞர் பெயரில் காலை சிற்றுண்டி திட்டம், முதலமைச்சர் நாராயணசாமி, திமுக எம்பி ஆர் எஸ் பாரதி ஆகியோர் துவக்கி வைப்பு. தீபாவளியை முன்னிட்டு பலகார கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறையினர் அதிரடி ஆய்வு, தீபாவளி வரை ஆய்வு தொடரும் என எச்சரிக்கை. தீபாவளி போனஸ் வழங்க ஜிப்மர் நிர்வாகம் மறுப்பு, இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஊழியர்கள் வாக்குவாதம். தீபாவளி போனஸ் கோரி அங்கன்வாடி ஊழியர்களின் போராட்டம், நள்ளிரவு வரை நீடித்ததால் பரபரப்பு.